ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜோன்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னே டீச்சர் இதை இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ண போகிறோன்னா, நிஸ்பாஸ் தரா அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிஸ்பாஸ் தரா அதாவது இந்த வேர்ட்ஸ் தரா அந்த வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா சேம், ஓகேங்களா, ஈக்குவல். அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு பீஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கேக் இருக்குது. ஒரு கேக் வந்து எப்பயுமே நம்ம வந்து ரவுண்ட் வடிவத்தில் தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேக்கை வந்து நம்ம பாதியாக வெட்டினோமா மேலேருந்து கீழே, இதுக்கு வந்து அந்த பிச்சகானுக்கு வந்து சத்து பட்டுவா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. அதே கேக்கை அதே சைஸ் அதே அளவு இப்போ என்ன பண்ண போகிறேன் டீச்சர், நாலு பகுதியாக வெட்டியிருக்கேன். மொதல் பாதியாக தான் வெட்டினேன். ஸோ இந்த பகுதி வந்து ரெண்டில் ஒரு பங்கு எடுத்துருக்கோம், அதாவது சத்து பர்டுவா அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ நாலு பகுதியாக வெட்டிட்டு ஆனால் அளவு வந்து மொத மாதிரி அந்த ஹாஃப் அதே தான் வந்து டீச்சர் எடுக்கிறேன், ஓகேங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும். ஆனால் இப்போ வந்து நாலு பங்கில் ரெண்டு பங்கு எடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஏன்னா அதே அளவு மொதே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எடுத்தோமா, நாலு பகுதியாக வெட்டினாலும் ரெண்டு பகுதி நான் எடுத்தேனா தான் வந்து அந்த நாலு பகுதியில் மொத மாதிரியே வந்து சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ மூணாவது அதே கேக்கு அதே சைஸில் உள்ள கேக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், பன்னெண்டாக வெட்டியிருக்கிறோம், ஓகேங்களா. இந்த கேக்கை வந்து பன்னெண்டு ஸ்லைஸில் வெட்டியிருக்கிறோம். பன்னெண்டு ஸ்லைஸஸில் அதே பாதி இப்போ நம்ம எடுத்தோமா, நம்ம எண்ணி பார்த்தோமா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பகுதி நம்ம எடுத்துருக்குறோம், ஓகேங்களா. இப்போ சைஸ் அளவில் நம்ம பார்த்தோமா, இது மூணும் வந்து ஒரே சைஸில் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இருந்தாலும் அந்த வெட்டின பகுதின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியில் ஒரு பங்கு நம்ம எடுத்தோம், நாலு பகுதி நாலு பகுதியாக வெட்டினதில் ரெண்டு நம்ம எடுத்தால் தான் வந்து ரெண்டுக்கும் வந்து சேம் சைஸாக வரும். அதே மாதிரி பன்னெண்டு பகுதியாக வெட்டினதில் ஆறு ஸ்லைஸ் நம்ம எடுத்தால் தான் வந்து மொத மாதிரியே வந்து சேமாக வரும். ஸோ இப்போ இந்த சத்து பர் டுவா இருக்கிற பிச்சகானும் டுவா பரம்பாடு இருக்கிற பிச்சகானும் என்னாம் பர் டுவாப்ளஸ் இருக்கிற பிச்சகானும் நம்ம பார்த்தோமா, இது மூணும் வந்து சேர்த்தாரா அதாவது ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தோமா இந்த பிச்சகானை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சித்தாராவா இல்லையா அப்படின்னு அவங்க நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. எப்படி சத்து பர் டுவா வந்து வெரி சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணலாம், கல்குலேட்டர் தட்டி பார்க்கலாம், ஓகேங்களா. சத்து ஏபிசி டூவா உங்களுக்கு வந்து 0.5 கிடைக்குது, ரைட்டுங்களா. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோமா டூவா பரம்பாட் இருக்கு, டூவா பரம்பாட் இருக்கு, டூவா ஏபிசி பட் அதே 0.5 தான் கிடைக்குது, ஓகேங்களா. இந்த நெட்டில் பார்த்தோமா என்னாம் பர் டோப்ளஸ் என்னாம் ஏபிசி டோப்ளஸ் அதுவும் 0.5 தான் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியும் இது மூணும் வந்து சித்தாரா அப்படின்னு, ஓகேங்களா. இப்போ நம்ம சொந்தோக்கு போகலாம். ஸோ அந்த ரபரி கோட் மனக்க நிஸ்பாயம் சித்தாராடுங்க டுவோ புலோ தூஜோ பர் கேப்பாட டுவோ புலோ தூஜோ கேப்பாட அம்பா புள்ளிமா. ஸோ இங்கே வந்து நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 27 45 நீங்கள் கொடுத்துருக்குறாங்களே இந்த நிஸ்பாக்கு, இந்த கொடுத்துருக்குற நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு, ஓகே நம்ம பார்க்கலாம். டீச்சர் வந்து இங்கே 27 கொடுத்துருக்குற நிஸ்பா 45 இப்போ எழுதியிருக்கிறேன், 27 டோப்பு துஜோக்கு பாடு அம்பா புள்ளிமா. மொதல் கேள்வி வந்து சிம்பிலான்க்கு பாட லிமம்ளஸ் சிம்பிலான் பிளஸ் வெரி சிம்பிள், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், கல்குலேட்டர் தட்டி பாருங்கள், கல்குலேட்டர் தட்டி பாருங்கள், அவ்வளோதான். டோப்பு டூஜோ ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெரி சிம்பிள், ஜஸ்ட் கல்குலேட்டரில் இந்த ஏபிசி தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும், 0.6 கிடச்சிச்சு கிளாஸ். மேலே இருக்கிற ஆன்சர் 0.6, அதே 0.6 கீழே கிடைக்குதான்னு நம்ம பார்க்கணும். சிம்பிளான் ஏபிசி லிமம் பிளஸ் பார்த்தீங்களா, நம்மளுக்கு கீழேயும் 0.6 ரெண்டுமே சேமாக கிடச்சனால இது வந்து நிஸ்பாஸ் தாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகே. நம்மளுக்கு ரெண்டாவது கேள்வி இருக்குது, ரெண்டாவது கேள்வி நம்ம பார்த்தோமா லீமாக்கு பட தீகா, ஓகே லீமாக்கு பட தீகா இப்படி இருக்குது, ஓகே. இதை வந்து நம்ம கல்குலேட்டர் முத மாதிரி தட்டி பார்க்கலாம், லீமா ஏபிசி தீகா சத்து பாயிண்ட் என்ன லெபே கிடைக்குது நம்மளுக்கு சத்து பாயிண்ட் நம். ஸோ டெஃபினட்டாக பார்த்தோமா 0.6 1.6 வந்து சேமாக இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இனி புக் அண்ட் மிஸ் பாஸ் தரா அப்படின்னு வந்து நம்ம க்ராஸ் ஆஃப் பண்ணிடலாம், இது ஆன்சர் இல்லை அப்படின்னு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், 54 லிமா புலோ உம்பாட் கேப்பாட சம்பிலன் புலோ லிமா புலோ உம்பாட்
kepada 90, 0.6 kadikira kelas. So, ini adalah nombor nisbah setara. Okay, okay. So, nombor ini keliru mustahil. Next, inna kurtirkrangan paklan. Ini correct. Ini correct. 1/2 kepada 5/6. Okay, ini keliru anda. Nih kau jaga tiada seno. Eperi nombor pak. Oke, okay, ini kelium pata, romba kadinamana kelium ila, 1/2 kepada 5/6. Nah, nama wadah calculator le tat, nama eperi tat wadah konyo yas cepat no le. Apa, ena inggiyo ABC irukke, inggiyo wadah nama ABC da mula potong. Rating la, pecahan wali adam potong. Adhanal nama ena panla na, idu rendu wadah, ni wadah times panikonga. Ijo ore shortcut soli kurukkan, times panikonga. Rendu aro nama perukkanama, 12 karikonga. So, inggiyo 12, inggiyo 12 ala, ninge perikkonga. Panitia, so itu unggul ke bete terendisna betingga, illa na calculator pike nuna, ninge daralma tani-taniya pike lah, kengla 12 darab 1 ABC 2, apunin tadi nang unggul badil kari kong, teacher udah bisa kami cerren 1 ABC 2 patingla badil bende 6, okay, so unggul kwan deh, nemari beti sey terendisna daralma beti sey lah, so ingga udah 2, anjir 2 unde. 10 அப்படினு வரும் சோ இங்க வந்து நிஸ்பா வந்து 6 6க்கு பதில் 10 சோ இது வந்து நீங்க எப்பவும் போல ஓகே கிளாஸ் ABC முதல்ல டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க தட்டி பாத்தீங்கன்னா 0.6 அதாவது மேல இருக்குிறதுக்கும் கீழ இருக்குிறதுக்கும் சதரவா இருக்கு பாத்தீங்களா சோ இது வந்து நிஸ்பா சதரா அப்படினு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சோ நமக்கு மூணு ஆன்சர்ஸ் இருக்கு சதரவா 15 54 94 அப்ப கடைசி ஆன்சர் நடுவுல உள்ளது மட்டும்தான் இல்லை ஓகே நம்ம contoh 3 பார்க்கலாம் Puan Habibah mencampurkan 4 cawan cuka dengan 8 cawan air untuk memperoleh cecair pembersih semula jadi bagi tingkap kaca rumahnya. Kenan pasti nak tentukan 2 nisbah setara. Okey. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 2 நிஸ்பா சதரா கொடுங்க அப்படி yang mungkin பாத்தீங்களா yang mungkin. சோ இதுக்கு ஆன்சர் வந்து right and wrong இல்ல. என்ன ஆன்சர் கொடுத்தாலும் பாசிபிளா இருந்தா அந்த ஆன்சர் டீச்சர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட நிஸ்பா வந்து நம்ம எழுத போறோம் இங்க நமக்கு இருக்கிற வார்த்தை வந்து கொடுத்திருக்கிறது சுக்காவும் ஆயிரம் சோ நம்ம என்ன பண்ணலாம் அந்த முத இருக்கிற அந்த லெட்டரை மட்டும் எடுத்துக்கலாம் சுக்கா C for சுக்கா K பட A for I டீச்சர் புரிஞ்சிருக்க அப்பதான் நம்ம कंफ्यूज ஆக மாட்டோம் எது சுக்கா எது ஐ அப்படிን தெரியாம கடைசில போயிரோம் ஓகேங்களா சோ சுக்காக்கு வந்து 4 ஐக்கு வந்து 8 சோ அதுக்கு கீழ டீச்சர் எழுதுறேன் ஓகே சோ நமக்கு வந்து சுக்காக்கு பட ஐ வந்து 10 பட 8 இருக்கு அவங்க இன்னும் 2 கிணற பசி தட்டுக்க 2 lagi nisbah yang mungkin yang setara yang mungkin அப்படிን சொல்லிருக்காங்க அதனால வெரி சிம்பிள் கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம் ஜஸ்ட் டைம்ஸ் பண்ண போறோம் ஓகேங்களா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரே நம்பரால ஒன்னால டைம்ஸ் பண்ணாதீங்க ஜீரோவால டைம்ஸ் பண்ணாதீங்க சின்ன நம்பரே என்ன நம்பர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை டைம்ஸ் பண்ணுங்க சோ ஆக சின்னது ஈஸியா நம்பர் வந்து 2 ஓகேங்களா 2 நாளும் நம்ம பெருக்கணுமா 8 கடிக்கும் இங்க 16 கடிக்கும் இது ஒரு ஆன்சரா நீங்க எடுத்துக்கலாம் ஓகே எனது ஆன்சர் go back to அந்த オリジナル எப்பவுமே வந்து オリジナル எழுதிட்டு அதுக்கு அப்புறம் அங்க இருந்து நீங்க டைம்ஸ் பண்ணுங்க மூணால பெருக்கنا டீச்சர் மூணு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு 10 டைம்ஸ் ரொம்ப சின்னங்கா இருக்கு டீச்சர் நான் 10 செய்யலாமா தரல்மா செய்யலாம் நீங்க 10 of 4 ஓகே 14 நீங்க பெருக்குனீங்கனா உங்களுக்கு 40 கிடைக்கும் ஓகே இந்தாண்ட பாத்தீங்கனா 8 உம் 10 உம் நீங்க பெருக்குனீங்க 80 கிடைக்கும் ஓகே இதுதான் ரைட் இதுதான் ராங் இல்ல இந்த கேள்விக்கு என்ன தல நீங்க பெருக்கி ஆன்சர் கொடுத்தாலும் பதில் வந்து சரியா வரும் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க பாயிண்ட் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் பண்ணிராதீங்க பாயிண்ட் நம்பர்ஸ் இன்னொன்னு 0 1 அதெல்லாம் டைம்ஸ் பண்ணாதீங்க ஏனா 0 பண்ணீங்கனா எல்லாமே ஆன்சர் 0 ஆயிடும் 1 பண்ணீங்கனா திரும்ப オリジナル ஆன்சர்க்கே வந்துரும் சோ நீங்க வந்து ஒரு நிஸ்பா சதரா வந்து நீங்க அந்த இடத்துல கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது டிஃபிகல்ட்டா இருக்கும் ஓகே 4.1b நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஓகே ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு contoh 4 இருக்கு contoh 4 பார்க்கலாம் ungkapkan setiap nisbah yang berikut dalam bentuk yang termudah ஓகே டீச்சர் முதல்ல சொன்ன மாதிரி என்ன பார்க்க போறோம் நிஸ்பான்னு கொடுத்திருந்தாங்கன்னா முதல்ல வந்து அதோட யூனிட் சமமா இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போ இங்க வந்து கிராம் இருக்கு இந்தாண்ட வந்து kg கிலோகிராம் இருக்கு முதல்ல நம்ம பார்க்கிறது 1 kg சமடுங்க
செரிபு கிராம் இது உங்களுக்கு தெரியணும். ஓகே, கிலோ அப்படின்னு சொன்னாலே 3 0 வைக்கணும் நம்ம. 1000 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, கிலோகிராமாக இருந்தாலும் சரி, என்ன கிலோன்னு சொன்னாலும் நம்மளுக்கு 3 0 பின்னால் இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். 1 to 1000 அது நம்பர் வந்து பெருக்கி இருக்கு. பெருகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பெருக்கல் தான் செய்யணும். என்ன நம்பரால் நம்ம பெருக்கணும்னா 1000 நம்ம பெருக்கணும், ரைட்டுங்களா. இந்த நம்பரை நம்ம திருப்பி கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு மாற்றணும்னா பெருக்கலுக்கு ஆப்போசிட்டாக போகிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி வகுக்கிறது அப்படின்னு அதே நம்பரால் நம்ம வகுத்தோமா நம்மளுக்கு திரும்பி கிலோகிராமில் எப்படி செய்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ கேள்வி வந்து இங்கே 800 கிராம் 1.8 கிலோகிராம் ஈஸியாக இருக்கிறது வந்து நம்ம 1.8 கிலோகிராம்னு எடுத்துக்கலாமே. இங்கே 1.8 கிலோகிராம் இப்போ டீச்சர் வந்து கிராமுக்கு மாற்ற போகிறேன். ஸோ என்ன பண்ணோன்னா 1000 நம்ம பெருக்கணும். ஓகே, 1.8 டைம்ஸ் 1800 கிடைக்குது நம்மளுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு புள்ளி நவுத்துறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுன்னா 1 2 3 இங்கே 0 இங்கே 0 1800 கால்குலேட்டர் பாய்க்காமலே உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்தாண்ட 800 கிராம் இருக்குது கொடுத்த மிஸ்பா கேள்வி பிரகாரம். ஓகே, 1.8 kg வந்து 1800 கிராமாக நம்ம மாற்றி வச்சுருக்கிறோம். இப்போ யூனிட்டும் யூனிட்டும் சேமான பிறகு ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் வீடியோவில் சொன்னது போல் நம்ம யூனிட்டை வந்து வீசிடலாம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு 2 இருக்குது, 800 1800 சேமாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணோம் சொல்லி கொடுத்தேன் டீச்சர், சிம்பிளிஃபை கச்சேல் கன் பண்ணோம். ஓகே, எப்படி கச்சேல் கன் பண்ணோம் அப்போ நம்ம பார்த்தோமா, இந்த கேள்வியில் பார்த்தோமா இங்கே 2 கோசம் இருக்குது, டக்குன்னு வெட்டிடலாம். அதாவது அது வந்து பாகிஸ்ரா தோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, லெஃப்ட்லேயும் 2 கோசம் இருக்குது, ரைட்லேயும் 2 0 இருக்குது. ஸோ டக்குன்னு வெட்டிட்டு நம்மளுக்கு பாக்கி வந்து 8 இந்தாண்ட சைட்டும் 18 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரும் என்ன நம்பரால் வகுத்தா இன்னும் சின்னதாக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மொதல் நம்ம செஞ்ச மாதிரியே இதை வந்து டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டீச்சர் சொன்ன மாதிரி எப்பயும் 2 or 3 சின்ன சின்ன நம்பரால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே எப்பயுமே வந்து ப்ரைம் நம்பரால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரைம் நம்பர்னா என்னது உங்களுக்கு தெரியலனா பிறகு டீச்சர் சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 or 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 2 நம்பரும் வந்து இந்த கொடுத்துருக்கிற 1 நம்பரால் நம்ம வகுக்க முடியணும். இல்லைனாக்கா அந்த நம்பரை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ 8 or 2 நம்ம வகுத்தோமா, ஓகே, 8 / 2 4 கிடைக்கும், இங்கே வந்து 9 கிடைக்கும். ஓகே, 4 9 இன்னும் நம்ம வகுக்க முடியுமா ஒரே நம்பரால்? இங்கே டீச்சர் 2 வச்சுனா இங்கே 2 முடியும் கண்டிப்பாக, ஆனால் 9 வந்து பாயிண்ட் ஆயிரும், ரைட்டுங்களா. 9 / 2 உங்களுக்கு 4.5 கிடைக்கும். இல்லை டீச்சர் 9 தான் 3 வகுக்க முடியுமா, அப்போ நம்ம 3 வைக்கலாம். ஓகே, முடியும், ஆனால் இங்கே வந்து நம்ம மாட்டிக்குவோம். 4 3 நம்ம டிவைட் பண்ணுமா பாயிண்டில் கிடைக்கிது, அதுவும் முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், பதிலை வந்து இதோட விட்டுருக்கோம். ஓகேவா, 2 மட்டும் வகுத்துட்டு கீழே வந்து நம்மளுக்கு பதில் 4 9 கிடைக்கும். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு பதில். ஆக சின்ன சிம்பிளிஃபைடான கொஷன் 4 to 9 அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், ரேஷியோ. ஓகே, ஸோ அது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கேள்வி பார்த்தோமா, 32 24 20 32 24 20 இங்கே நம்மளுக்கு 3 ratio இருக்குது, 3 nisba இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கிளாஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 2 2 2 இது எல்லாத்தையும் வந்து என்ன நம்பரால் நம்ம வகுக்க முடியும். ஓகே, 2 நம்ம முதல் ட்ரை பண்ணலாம். இது வகுத்திங்கன்னா உங்களுக்கு 16 12 10 கிடைக்கும். இது திரும்பி நம்ம பார்த்தோமா 2 வகுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 12 2 வந்து 6 5 வச்சு. ஓகே, இது திரும்பியும் 8 முடியும் 6 முடியும் 2 வகுக்க முடியும் டீச்சர் அப்படின்னு நீங்கள் வேகமாக சரிங்க வச்சுக்கோங்க. இங்கே வந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. 5 2 நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் கிடைக்கும் கிளாஸ், 2.5. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறது தான் வந்து நல்லது. ஓகே, அதாவது 2 2 4 4 நீங்கள் வகுத்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பரை உங்களுக்கு 8 6 5 அப்படின்னு கிடைக்கும். பார்த்தீங்களா,
8 kepada 6 kepada 5. பாத்தீங்களா அவங்க ஸ்ட்ரைட்டா வந்து நாலால வகுத்து இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ரெண்டோ ரெண்டோனே தனித்தனியா செஞ்சு பார்த்தோம். இது சேஃபர். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு மூணாவது கேள்வி இருக்கு. இந்த கேள்வி முத டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி என்ன பண்ணலாம்னா, நீங்க 5 10 50 னு சொன்னல, சோ ஸ்ட்ரைட் அவே நீங்க 50 ஆல டைம்ஸ் பண்ணிக்கலாம். என்னத்துக்கு அந்த மாதிரி செய்றோம்னா, நம்ம எப்படி 50 கழிச்சு கிளாஸ் இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி முதல்ல 5 10 நீங்கள் டைம்ஸ் பண்ணிக்கோங்க, 50 கிடைக்கும். அந்த 50 எடுத்து இங்கே ஒரு தடவையும் இங்கே ஒரு தடவையும் நீங்கள் டைம்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, டைம்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெட்டி வெட்டி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்தாண்ட சைட் 30 ஓகே கப்பாடு, இந்தாண்ட சைட்டு 35 கிடைக்கும். ஓகேங்களா, சரியாக தெரியல, அந்த சைட் எடுத்துகிட்டு போகலாம். 30 35. ஸோ இந்த நம்பரை வந்து எப்பயும் போல டீச்சர் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ரெண்டால் வகுக்க முடியாது ரைட்டுங்களா, 30 35 இந்த 35 நம்ம மாட்டிக்குவோம். ஓகே, டீச்சர் செஞ்சு காமிக்கிறவங்களுக்கு 35 2 முடியாது. அப்போ 3 வகுக்க முடியுமா, முடியும். ஆனால் 35 3 வகுக்க முடியாது. அப்போ 3 முடிஞ்சோடனே நம்ம 4 பாய்க்க மாட்டோம், ஸ்ட்ரேட்டாகவே 5 போயிருக்கோம். இதுதான் வந்து ப்ரைம் நம்பர். உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு தெரிலனா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிப்பாக எதுனா ஒன்றில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் கிளாஸ், அப்பயும் புரியல நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம், டீச்சர் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 2 முடியல 3 முடியல ஸ்ட்ரேட்டாகவே நம்ம 5 பார்க்கலாம். ஓகே, 30 5 வகுக்க முடியுது, நம்மளுக்கு பதில் வந்து 6 அப்படின்னு கிடைக்கும். இந்தாண்ட 35 5 வகுத்தோமா, நம்மளுக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் இன்னும் வகுக்க முடியாது, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபைட்ல நான் செஞ்சு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்காது, இதோட பாயிண்ட் ஃபார்மில் தான் கிடைக்கும். ஸோ 5 நம்ம வகுத்தோமா, கடைசி பதில் வந்து 6 7 கிடைக்கும் கிளாஸ். கேள்வி ஓகே பார்த்தீங்களா, என்னாம் கேப்பாடு துஜோ மொதல் பாயிண்ட் கோம வச்சு செஞ்சோம் நம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லை எஃப்எஸ்டிபின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எஃப்எஸ்டிபி ஜிஎஸ்டிகேனா கடைசியாக 1 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி முடிக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஃப்எஸ்டிபி நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா, ஆக பெரிய நம்பர் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர், அதோடு வந்து டிவைட் பண்ண முடியலன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கோம வச்சு தான் நம்ம எழுந்தணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா, இங்கே நம்ம கோம வச்சு தான் எழுதணும். ஆனால் நம்ம கடைசி பதில் கொடுக்குறப்ப நிஸ்பா ஃபார்மில் எழுதுறதுனால நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே வந்து அந்த 2 இருக்கும் கேப்பாடா அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேள்வி நம்மளுக்கு இந்த கேள்வியாக இருக்குது, பாயிண்டில் இருக்குது, 3 நிஸ்பாவாக இருக்குது. எப்படி பார்க்கறது, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து முதல்ல பாயிண்ட்லேருந்து நம்ம நவுத்தணும். 2 நம்ம நவுத்திருக்கோன்னா எல்லாத்துக்கும் 2 தான் நம்ம நவுத்தணும். ஓகேங்களா, ஸோ கடைசியாக நம்மளுக்கு 4 12 56 இப்படின்னு 3 நம்பர் வந்துடுது. ஸோ இந்த 4 12 56 வந்து டீச்சர் இங்கே இருந்துறேன், இதை தான் வந்து நம்ம எஃப்எஸ்டிபி தேட போகிறோம். 2 வகுத்து பார்க்கலாம், சாரி 2 6 இங்கே வந்து 28 ஓகேங்களா, இன்னும் 2 வகுக்க முடியுமா நம்ம பார்க்கலாம், 14 ஓகே கிளாஸ், இதோட நம்ம செய்ய முடியாது, அதோட நம்ம ஊற்றலாம். ஸோ நம்ம என்ன நம்பரால் வகுத்துருக்கோம்னா 2 2 4, இந்த 4 12 56 நம்ம 4 வகுத்துருக்குறோம். கடைசியாக நம்மளுக்கு 1 3 14 அப்படின்னு பதில் கிடைக்கும், 1 3 14 சத்துக்கப்படுத்திக பாப்லஸ். ஓகேங்களா, டீச்சர் பேசுறது கொஞ்சம் வேகமாக இருந்துச்சா, நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி அழகாக எடுத்து பாருங்கள். இல்லை நீங்கள் இல்லை டீச்சர் நீங்கள் இவ்வளோ வேகமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீச்சர் மெதுவாகவே பேசி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். 4.1C நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மிஸ்பா முடிச்சிட்டோம், கடரில் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ கிளாஸ், பாய்.